Open the door. Yo, என்ன எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? இங்க இருக்கறவெல்லாம் முடிச்சவக்கி மொள்ள மாறி முகமூடி கொள்ளக்காரங்க. சட்டப்படி என்ன காமன் செல்லில கொண்டு போய் வைக்கணும்? அது ஒண்ணு இல்ல. கருப்பு கொடி காட்டுனவங்க எல்லாம் காமன் செல்ல நெருஞ்சி போயிட்டாங்க. அதனால தான் இந்த செல்ல கொண்டு வந்திருக்கோம். எதுக்கு கருப்பு கொடி காட்டுனாங்க? புரியல. புரியாம தாயா நாட்ல கொலைபத்தியா உண்டு பண்றீங்க? ஆமா, இங்க ஏசி இருக்கா? ஏசி இங்க இல்ல. வெளியில டியூட்டில இருக்கு. ஓ, நீ ஒரு விளக்கண மூஞ்சி வாயா? அண்ணே வாங்கண்ணே எப்பனே வந்தீங்க? சீச்சி, இது என்ன கல்யாண சத்திரமா? வாங்கண்ணே உட்காருங்கண்ணங்கற. அதுல நான் மதுரை ஜெயில சந்திச்சோம். அப்புறம் வேலூர், கடலூர், கடைசியா பாளையங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்து இடம் மாறி பேசிக்குவானுங்க. நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இடம் மாறி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்குவோம். பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்குன்னு? ஆமா, இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? அது ரொம்ப சாதாரணம்டா. மேனேஜர் ஒரு 25000 ரூபாய் பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்ட சொன்னாரு. அக்கவுண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன். என்னன்ன அநியாயமா இருக்கு? அக்கவுண்ட்ல கட்டினதுக்கு மாட்டிக்கிட்டீங்க? கட்டினது அவன் அக்கவுண்ட் இல்ல, என் அக்கவுண்ட். இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சம். இது பயங்கரமான மோசடி, தெரியுமில்ல? சரிடா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? அது வேற ஒண்ணு இல்லண்ணே, பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து தாராளமா செலவழிச்சேன். அதுக்கு உள்ள புடிச்சு போட்டாங்க. இல்லடா, அது அநியாய அக்கிரமா இருக்கு. ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா? அது ஏன் பாக்கெட்ல என்ன அடுத்தவன் பாக்கெட்டு? நாயே நாயே, அது பேர் பிட் பாக்கெட் சொல்றா? இந்த பிக்கு அசிங்கமா இருந்தது, அதான் கட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இந்த கம்யூனிட்டி இங்கேயே அடிக்கிறானே, இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? இது எம்டி பாக்கெட். வாங்க தம்பி. என்ன பெருசு? நலமா இருக்கிறேன். ஆமா, உங்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா? வெளியில மனசு இருப்பானா? அங்கங்க குத்து வெட்டு கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல. ஜென்ம தண்டனை கைதி, அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளே இருக்கிறீங்க. அது அப்படிதான் இருக்கும். இந்த பாட்டெல்லாம் பாடுவிய, அதுல ஒன்னு எடுத்து விடு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்னு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் இந்த நாளு. இளையராஜா பாட்ட அப்படியே பாடுறையா? இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவையா? விடுறீங்களா? அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களே. கவலைப்படாத, நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன். அதை கொண்டு கொடுத்தீனா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு. ஆமா, இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும்? பாத்தியா பாத்தியா, சந்தேகப்படுறிய. அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் ஐயா. நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கு பழக்கம். ஓ அப்படியா? தொட்டு தொட்டு வேலைக்கு வச்ச வெங்காரத்து சம்பு, அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. அடாடாடாடாடா, இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும். ஐயோ பாடுறையா, அடுத்த முறை தம்பி வெளிய போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க. கண்டிப்பா கொடுக்குறேங்க. என்ன பெருசு, லெட்டர் எப்படி எழுதிருக்கு? பேனாவில இங்க ஊத்து எழுதிருக்கு. பின்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க? ஏ, எண்ணெய் ஊத்தி எழுதுறா? வேண்டாங்கிறது என்ன விஷயம் கேட்டா? ஐயா, என்ன விஷயம் ஐயா? என்ன, எப்பவும் உள்ள குடும்ப விஷயம்தான். இந்த தடவை ஒரு புது பிரச்சனை. என்ன? என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்கிறான். ஏகப்பட்ட சொத்து, ஒரே ஒரு ஊமை பேரன், பேரு சுப்பிரமணி. 7 வயசுல காணாம போனவன். 30 வருஷம் ஆச்சு, இன்னமும் கிடைக்கல. 1.5 கழுத வயசாச்சு, அவிஞ்சு போயிருப்பான். இனிமே கிடைக்க போறானாக்கு? எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும்? என்ன, இப்போதைக்கு 50-60 லட்சம் ரூபாய் தேரும். எல்லாம் அநாத சொத்தா போக போகுது. நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம 3 சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன். ஐயா, எனக்கு எழுதி வைக்க கூடாதா? நீ என்ன 3 சாமியா? ஏண்டா கீரி புள்ள தலையா? உன் எச்சிக்கல புத்தி போகுதா? நாயே நாயே, பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு. பெருசு மேல படிங்க. மேல படிச்சுட்டேன். அப்ப கீழே படிங்க. இந்தாப்பா சுப்பையா, அழகு சுந்தரா, வாங்க கார்டன். இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை. சுப்பையா, இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன்னு சொன்னேன்ல, இந்தா. பெருசு, நாங்க போயிட்டு வர்றோம். ஜெயிலையும் சுடுகாட்டிலையும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாம? நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும். நல்லா மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. நீங்க ஊமை பெறனா நடிங்க. என்னடா சொல்ற? இளம செத்ததும் சொத்தை பங்கு போட்டுக்குருவான். வேணாப்பா, நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும். என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே. ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க? இளவ சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி இளையராஜா அங்கே வரவழைங்க. எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு.
அப்படியா? இதெல்லாம் நடக்கிற காரியம் மட்டும் மண்டையா? அண்ணே, நம்ம நாட்டுல நடக்காத என்னென்ன இருக்கு? இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்னே. அண்ணே, ஆண்டவன் ஜெயில் கதை மட்டும் திறக்கல, நம்ம கண்ணையும் திறந்துட்டான். வாங்க அண்ணே, வாங்க அண்ணே. பேரன் வந்துட்டான். பெரிய சாமி அண்ணே, இப்ப பேரன் வந்துட்டான். டேய் சுப்பிரமணி, ஊமை பையன் வந்துட்டியா? 30 வருஷமா எங்கடா போயிருந்த? என்ன தண்டனை கைதுனா கூட 14 வருஷத்துல வந்திருப்பானே. என்ன கிழவன் ஜென்ம தண்டனைங்கிறான்? நம்ம ஜெயில இருந்தது தெரிஞ்சுக்கிட்டானா? 30 வருஷமா காணாம போனா என்ன, வந்துட்டான்ல? 2 தடவை ஜென்ம தண்டனை அடைஞ்ச கைதின்னு நினைச்சுக்கிறான். என்னையா சொல்றான் ஊமை பையன்? ஏயா வந்தது வராதமா ஜெயில இல்லன்ட்டு? ஊமைய சொல்றது வாஸ்தவம் தானே. வந்த பேரனை தாத்தா விட்டு கட்டி கிட்டி புடிச்சு. என்ன ஏன் சொல்றான்? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் கட்டி கிட்டி புடிச்சுன்னு சொன்னாரே, அதுல புடிச்சுங்கிற வார்த்தை மட்டும் ஊமை எனக்கு ஆகாது. நான் தாத்தாவை தானே கட்டி பிடிக்க சொன்னேன், போலீஸ் விட்டா பிடிக்க சொன்னேன். அவசரம் முடிச்ச மாதிரியா போலீஸ் கிழிச்சுட்டு? நான் சீக்கா படுத்திருக்கேன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? என்ன சொல்றான்? கனவு கண்டாரா? அதுதான் என் பாசம். நான் உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு. ஆத்மா கனவுல கிழிச்சுது, சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயல. என்ன யோசிக்கணும் ஊமைய? உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும்னு வேண்டிக்கிறாரு. எங்க குணமாகிறது? அதான் வைத்தியர் நாள் குறிச்சிட்டாரு. என்ன ஐயா சொல்றான்? எத்தனை நாள் கெடு கொடுத்துருக்கேன்னு கேக்குறாரு. 10 10 10 4 என்னையா சொல்றான்? என்ன வலி வலிக்கும்? என்ன செய்யறது? தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு, அப்புறம் சொத்து போற உங்களுக்கு தானே. அது சரிடா மண்டையா, இந்த நிலங்களை எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பாத்தியா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழியில தானே இப்ப போறோம். அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க. என்ன சொல்ற நீ? இந்த பேங்க்ல இருக்கிற பணம், வீட்டுல இருக்கிற நகை நட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடு நிலமெல்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன். எப்படி எப்படி? அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவேன். அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டாவற்றில் தெரு தெருவா நான் அலையினு. ஏடா ஏய் மண்டையா, பங்கு இல்லைன்னா என்னடா செய்வேன்? நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து லெட்டர் அடிங்க. கும்மிடு குட்டா, பிளாக் மெயில் பண்ற. 420 420 நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே, ஏண்டா காயல் பூனையே. அப்பே 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 வாங்க தகராசே, வாங்க. பே பே இவர் என்ன சொல்றாரு? பேப்பர் சொல்றாரு. அது இல்லைங்க, என்ன சொல்ல வர்றாருன்னு? உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காருன்னு கேட்க சொல்றாரு. எங்க அப்பா அவருக்கு பத்தி தெரியும்? ஏன் தெரியாது? ஜெயில்ல ஜெயில இருக்க உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லியிருக்காரு. அப்பே ஆ லெட்டர் எல்லாம் போடுறாருங்க. அப்பே வாங்க போலாம், வர்றங்க. ஏ தவள வாயா, இனிமே உன் வாயில ஜெயிலுக்கு இல்ல வந்தது. ரெண்டு போட்டு நாளை கொண்டு வரேன், போயிட்டு வரேன். ஆ போயிட்டு போயிட்டான். அப்பே இதாண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும். எல்லாம் உனக்கு தான். எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போனடா சொல்றான். உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறது? இப்ப இல்லடா, நான் செத்ததுக்கு அப்புறம் வீரோட வச்சுட்டு ஜெயில போய் மாட்டிக்காத. தாத்தா இந்த நகையில நான் பாத்துக்கட்டுமா? விடுற பே, பொண்ணு பேக்கோ.
அப்ப நானும் போயிடு நாளைக்கு வர்றேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வெச்சிங்க மறந்து கூட இனிப்பை சாப்பிடாதீங்க கையால கூட தொட்டுறாதீங்க வைத்தியா வைத்தியா என்னப்பா இனிப்பை தொட கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படி என்ன வியாதி சக்கரை வியாதிப்பா ஓஹோ அப்ப இனிப்பை கொடுத்தா 10 நாள்ல பிறந்து பட்டுனு போயிடும் அண்ணே நான் திங்கிறதுக்காக 1 கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன் ஏண்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போன பயல நீ திங்கிறதுக்கு 1 கிலோ ஜாங்கிரியா ஏ நான் சாப்பிட கூடாது உங்க தாத்தாட்ட சுத்தா எங்க தாத்தா தான்டா オリジナル தாத்தாடா போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு எனக்கு 1 கிலோ கொடு சரி உங்களுக்கு வேணா எனக்கும் வேணா வெளியில வச்சு விக்க போறியா அந்த 1 கிலோ ஜாங்கிரியை அந்த கலவணு கொடுத்துடா கொடுத்தா பட்டுனு போயிரவா டேய் இதுக்கு பேர் என்ன தெரியுமா பாய்சன் மர்டர் இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஜென்மம் ஞாபகம் வெச்சுக்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கொடுக்க தான் போறேன் நம்ம சொத்து என்னன்னு இன்ன ரெண்டு மூணு நாள்ல தெரிஞ்சிரும் ஏப்பா இவருக்கு யார் இனிப்பு கொடுத்தது இனிப்பு கொடுத்தது யாரு இவர்தாங்க தாத்தா பாவம் ஜாங்கிரி குடுறானே நான் கொடுத்தேன் அப்பா அப்பா இப்பா இரு என்ன இல்லப்பா விஷமே விஷத்து முறிக்கிற மாதிரி இவன் கொடுத்த இனிப்பு இவரை காப்பாத்திருச்சு இன்னும் 10 வருஷத்துக்கு இவருக்கு சாவே இல்ல ஐயோ எவன்டா 10 வருஷத்துக்கு பெப்பப்பே பெப்பப்பேன்னு இருக்க முடியும் உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது சக்கர வியாதி வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன் உலகத்திலேயே பொழைச்சுக்கிட்டது இவன் ஒருத்தன் தான் அவன் தானே சாகுறான் உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது அவன் செத்துருவான்னு தானே கொடுத்தேன் வந்தமா சாப்பிட்டமா சொத்த பிரிச்சுமா போறமான்னு இல்லாம உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது அவன் சாகிட்டு வந்ததுன்னு கொடுத்தேன் நல்லா யோசனை பண்ணி பாரு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம் ஆளுக்கு அரை பீடிய தம் அடிச்சோம் ஒன்னாவே வெளியே வந்தோம் நல்லா யோசனை பண்ணு நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் உன் பேச்ச கேட்டு தான் நான் ஊமையா நடிச்சேன் உன்னை எவன் ஜாங்கிரி குடுக்க சொன்னது அண்ணே நடந்தது நடந்து போச்சு இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிரலாம் எவ்வளவு கிளம்ப முடியு நான் தான் அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சு போட்டோ எடுத்துட்டேன் நான் எங்க போனாலும் பேப்பர்ல போட்டு புடிப்பானே உன்னை எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது அந்த கிழவன் இப்படி மோசம் பண்ணான்னு எதுவும் மோசம் பண்ணல கம்மு நாட்டி நீ மோசம் பண்ணிட்டடா ஏய் உன்னை எவன் ஜாங்கிரி குடுக்க சொன்னது அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்கனே இப்ப பேசிட்டே என்ன அந்த கிழிக்க போறீங்க பேசாம ஊமையாவே இருந்திருங்க ஐயோ யார் என்னடா கூப்பிட்டீங்களா அழகு சுந்தரம் 7 வயசுல என் பேரன் காணாம போனப்போ கார் குத்தாம விட்டுட்டேன் அதான் ஆசாரி வர சொல்லி இருக்கேன் இந்த காரை குத்தி விடுவோம்ப்பா குத்துங்க அப்படி சொல்ல கூடாதுப்பா நம்ம ஜாதி வழக்கப்படி கார் குத்தி இருக்கணும் ஆச்சாரியா இதுல ரெண்டு ஜோடி இருக்கு நல்லதா பாத்து என் பேரன் காலில போட்டு விடுங்க சரிங்க அவருக்கு குத்த சொல்றியா நல்லது குத்திக்கப்பா வேண்டாம் முள்ளம் பண்ணி தலையா நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆகி போச்சு எப்படி ஆகி போச்சு முழு தேங்காயை நாய் ஊட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துட்டும் போக முடியல அனுபவிக்க முடியல நீங்க அந்த கிழவன கட்டில ஒண்ணாத்தன படுக்கறீங்க ஆமா கட்டி புடிச்சு முத்த குஞ்சிர மாதிரி கழுத்து புடிச்சு நேரிச்சிருங்க நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கேன் என்ன ஒரே அடியா தூக்குன தொங்குலான முடி பண்ணிட்டியா சுப்பிரமணிய அப்பா அப்பா என்ன சுப்பிரமணிய இவன் என்ன தண்ட சோற சாப்பிட்டுட்டு இங்கே சுத்திக்கிட்டு அலையறான் அனுப்பிச்சிட வேண்டியதானே அப்பா பிழைக்க முடியுமா
போலாம் போலாம். என்னையா கனி பேசுது? நாக்க உரிச்சிட்டல்ல அதான் பேசுறேன். ஓஹோ, அப்ப என் பேரனுக்கு நாக்க உரிச்சிட்டா பேச்சு வந்துருமா? அட உரிச்சி தான் பாருங்களே. राजपालय இவ்வளவு உயரமா இருக்கும், இவ்வளவு நீளமா இருக்கும், புடிச்சதுனா லப்புன்னு இங்க தான் புடிக்கு. விளையாடுவீங்க? ஆமா, இவர் பெரிய மாமா, நான் மச்சான். விளையாடுறதுக்கு எட்டி போடா ஜெயில இருந்த நாயே. ஆமா, நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா பேலஸ்லயே இருந்தீங்க. பேசாத பஞ்சத். பெரிய ஒரு கீழ கூப்பிடாருங்க. எதுக்கு டா கிளம்ப கூப்பிட்டா? கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே. நல்ல, இதுவரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல. போலீஸ்னா தான தெரியுமே? ஆமாமா, எனக்கு முன்னாலே ரெண்டு தடவை போயிட்டு வந்தவராச்சே, உனக்கு தெரியாதா? டேய், ராஜ்ய திங்கிற ஞாபகத்துல என்ன வம்பல மாட்டி விட்டுறாதரா? அதெல்லாம் இல்ல, நல்ல சுபகாரியம் வாங்க. சுபகாரியம்மா? தம்பி, நம்ம ஊமை பயில கட்டி போடலாம்னு அந்த பொண்ணை வர சொன்னேன், பிடிச்சிருக்கான்னு கேளு. பொண்ண பிடிச்சிருக்கான். பாடுனா என்னடா யோசிக்கிறான்? ஊமை எனக்கு ஊம பண்ணதோட கட்டணும், அதான நியாயம்? கரெக்ட் கரெக்ட். அந்த கழுத்து கம்பு நாட்டி வாய் பேசாத ஊம பொண்ண எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவ? அவர் பிடிக்கலையா? நீயே ஊமை, உனக்கு மேட பாடகி பொண்டாட்டியா வரணுமா? அவர் பாட்டுல ரொம்ப பிடிக்கும். ஏண்டா ஊமையனே என் ஊமை தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலனா வேற யாரா பண்ணுவா? பாரு, என்ன நிலைமைய பாத்தியாடா? உன் பேச்ச கேட்டு நடிச்சு தெருவுல வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான். என் மூக்கு ரத்தத்தை பாத்தியாடா? எனக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மான்னு தமிழ்ல சொல்லி ஆள முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியடா? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நல்லது தானே பண்ண. உன் சொத்தை நான் அபகரிச்சனா? இல்லங்க அண்ணே. இல்ல, உன் தலையில தீ வச்சனா? இல்லண்ணே. உனக்கு என்ன துரோகம் பண்ண? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? என் மூஞ்சில காயமான மாதிரியே ஓ மூஞ்சிலையும் காயமாகும். அது நீயே காயப்படுத்திக்கிறியா?
இல்ல நானே கல்ல எடுத்து குத்தி விட்டா அது வந்து அங்க வரானே போலீஸ் எங்க ஓடிடனே டேய் ஓடாத எனக்காக பேசாதீங்க அப்பே பே 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 இங்க வரானே என் பேரம் கடிச்சிட்டானா நாக்குல வேல் குத்தி முதுகுல அலை குத்தி பேர் காவடி எடுத்து சொல்றேன்னு வேண்டிக்கிட்டேன் அதான் இது உங்களால சாப்பிட முடியாதுல உங்களுக்கு நான் சாப்பிடுறேன் அடிக்குதானே என்ன பண்றது உங்க தாத்தாவோட வேண்டுதல் ஐயோ முருகா மிதிக்காதீங்க முருகா இந்த பெரிய சாமியா இருங்க நான்டா என்ன விஷயம் நான் ஜெயில இருந்து வரேங்க உங்க பங்காளி சின்ன கருப்பு ஜெயில இருக்கார்ல அவர் நீங்க குணமானத பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வரேன்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னாரு டேய் நீ இளையராஜா கிட்ட போல அவன் என் பேரங்க அவன் ஏன் இளையராஜா கிட்ட போனோ அவன் நல்லா பாடுவாங்க ஆடுறதா அவன் ஊமைங்க யார் ஊமை அவன் ஜெயில இருந்தவங்க நான் தான் வாடேன் ஜெயில இருந்தானா मरबड़ी तिरपी जेल के इलेयराजा पात मैके पिटिक कई मरबड़ी विलग मूण ऊमान कड़ सुल कोई पाती तंडी अनेकमा आयल दंडन अनेक इले